श्री नारायण तीर्थ स्वामिनः जय। वेदांतार्थ विचार गम्य धिषणा विद्वस्त भेदाशयम् नाना तंत्र पदार्थ संशय घन द्वांतार्क तुल्यम् गुणैः नाना देश दिगंत संत दयशः प्राप्तावकाशं गुरु श्री नारायण तीर्थ सद्गुरुवरं तन्नो मि मुक्ति श्रीये तन्नो मि मुक्ति श्रीये। ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கிணி ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தோடு சம்பூர்ண கீர்த்தன ரூபம், பகவானோட அவதாரத்திலேருந்து ருக்மிணி கல்யாணம் பர்யந்தம் நாராயண தீர்த்தர் ரொம்ப அற்புதமாக பக்திபூர்வமாக ரஜனம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கிற அந்த மகானான ஸ்ரீ நாராயண தீர்த்தரை தியானிச்சுண்டு சொல்கிற நாலு தியான ஸ்லோகங்களில் மூணாவத்ததாக்கும் இது. இது அவரோட ஒரு சிஷ்யன் கவனம் பண்ணினது. இந்த நாலு ஸ்லோகங்களுமே இப்போ புதுசாக பப்ளிஷ் பண்ணின மலையாளம் ஃபாண்டில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கிணியில் கொடுத்துருக்கு. இந்த நாலு ஸ்லோகத்தோடும் அர்த்தத்தை மனசில் கிரகிச்சுண்டு அந்த நாலு ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் நினச்சிட்டு ஒரு அற்புதமான ஒரு சித்திரம் கூடி ஸ்ரீ திருப்பணித்தல் ராமச்சந்திர பாகவதர் என்னோட குருநாதன் ராமச்சந்திர பாகவதரோட பொண்ணு ஸ்ரீமதி பூர்ணிமா ஸ்ரீகாந்த் வரைஞ்சிருக்கா. அதில் அதனோடு கொஞ்சம் விஷதாம்சங்களை குறித்து நமக்கு இப்போ வந்து பார்க்குறோம். முதல் ஸ்லோகம் ஆதித்த ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப பிராபல்யமாக பாப்புலராக இருக்கிறதாக்கும் எல்லாருக்கும் தெரியும். இதங்கிரி பங்கேருகரேணுலக்னம் நிபீய நேரம் விமலாந்தரங்க ஜானாமிதத்துவம் நிஜமாத்மரூபம் தன்னோமி நாராயண தீர்த்தமாத்யம். அதனோடு அர்த்தம் என்னன்னாக்கா, ஸ்ரீ நாராயண தீர்த்தரோடு தாமர திருவடி தாமரை மாதிரி இருக்கிற உள்ள பாதங்கள் பாத பூஜை பண்ணின அந்த அது கலன் அந்த பாத தூளி கலந்த நீரை ஆறு குடிக்கிறாளோ அவளோட ஹிருதயம் சகல கல்மஷங்களும் நீங்கி விமலமாயிடுறது. அப்படி விமலமான ஹிருதயத்தில் அவளுக்கு ஆத்மஜானம் சித்திக்கும் காட்டுறது தான் முதல் ஸ்லோகம். இதை டெபிக்ட் பண்ணுறதுக்கு தான் நாராயண தீர்த்தரோட பாதத்திலேருந்து அந்த பாத தூளி கலந்த நீரை ஒரு பக்தன் பானம் பண்ணுறது மாதிரியும் அது கழிஞ்சிட்டு அந்த பக்தனோட ஹிருதயத்தில் ஆத்மஜானம் ஜொலிக்கிற மாதிரியும் இதான் இங்கே காட்டியிருக்கு. இனி ரெண்டாமத்த ஸ்லோகம், என்னாம்ன படனம் மனாகபி யதேஹே ஓங்கார லக்ஷாதிகம் என்மூர்த்தேஹே அபி பூஜனம் ஹரிஹர பிரம்மாதி பூஜாஸ்மிருதம் எத்காரியம் த்ரிவிதம் சமஸ்த ஜெகதாம் சாஸ்திரார்த்த நிர்ணாயகம் ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருவரம் தன்னோமி முக்தி ஸ்ரீயை. நாராயண தீர்த்தரோட பேரை என்னாம்ன படனம் மனாகபி யதேஹே உருக்கா சொல்லித்தினாக்கா ஒரு லட்சம் ஓங்காரம் ஓம் பிரணவம் பண்ணினத்தை விட பலமா. இது காட்டுறதுக்கு தான் நாராயண தீர்த்தரோட சுற்றுமே ஒரு ஓம்னு ஒரு ஹாலோ மாதிரி இதாக இங்க வரைஞ்சிருக்கா. என்மூர்த்தேஹே அபி பூஜனம் ஹரிஹர பிரம்மாதி பூஜாஸ்மிருதம். நாராயண தீர்த்தரோட விருந்தாவனத்தையோ அவரோட மூர்த்தியையோ பூஜனம் பண்ணினாக்கா அது திரிமூர்த்திகளை பூஜனம் பண்ணுறத விட சிரேஷ்டம்னு சொல்லியிருக்கிறது ரெண்டாமத்தனாய். இனி மூணாவத்தது, சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் உபனிஷத்துக்களும் அர்த்தம் பூர்ணமாக தெரிஞ்ச கரைச்சி பிடிச்ச ஒரு மகானான நாராயண தீர்த்தர் அவரோட ஜீவித ரீதியை பார்த்ததுனாலே சாஸ்திரங்களோட அர்த்தம் தெரியும். எத்காரியம் த்ரிவிதம் சமஸ்த ஜெகதாம் சாஸ்திரார்த்த நிர்ணாயகம் அப்படி இருக்கிற ஸ்ரீ நாராயண தீர்த்தரை மோட்ச சித்திக்காயிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு ரெண்டாமத்து ஸ்லோகத்தில். இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மூணாவத்து ஸ்லோகம், நாராயண தீர்த்தர் சகல வேதங்களோடும் அர்த்தமான உபனிஷத்துக்களை விசாரம் பண்ணி பிரம்மஜானம் அடைஞ்சவாள். அப்படி பிரம்மஜானம் கிடச்சி வேத புத்தி அகந்த வித்வஸ்த வேதாசயம் அப்படி இருக்கிற ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அப்படி இருக்கிறதுனால அவரை ஒரு சூரியனாக சொல்லியிருக்கார், ஞான சூரியனாக ஜொலிக்கிறார். நம்மளோட இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்களோட சம்சயமாகிற இருட்டுகளை துவாந்தம் பண்ணுற அதாவது இருட்டை போக்குற ஒரு சூரியனா துவாந்தார்க்க துல்லியம் குணைகி,
ഇപ്പടി പ്രകാശിക്കുന്ന നാരായണ തീർത്ഥരോട് യശസ് നാനാ ദേശങ്ങളിലേം വ്യാപിച്ചിരിക്കാം അതാണ് നാനാ ദേശ ദിഗന്ത സന്തത യശഃ പ്രാപ്താവകാശം ഗുരും ശ്രീ നാരായണ തീർത്ഥ സദ്ഗുരുവരം തന്നോമി മുക്തിശ്രീ നാലാമത്തെ ശ്ലോകം വന്ന് ரொம்ப അദ്ഭുതമായ ഒരു ശ്ലോകം ബോധാഗാദസു നിർമലാദി മധുരേ ഇൻ മാനസബ്ദൗ ഹരിക്രീഡതി ഉജ്ജതി ദുഗ്ധ സിന്ധു അനിശം ശാന്ത്യാദി ദൂതീജനൈഹി അതാണ് ശ്രീ നാരായണൻ പാൽ കടലിൽ പഠിച്ചിട്ടുള്ള നാരായണൻ അന്ത പാൽ കടലെ ഉദറി തള്ളിയിട്ട് ദുഗ്ധ സിന്ധുവായി അങ്ങേന്ന് എഴുന്നിരുന്നു വന്ന് അന്ത നാരായണ തീർത്ഥരോട് അന്ത നിർമ്മലമായ അഗാത മനസ്സില് ഉള്ള അന്ത ആനന്ദ കടലില് ക്രീഡതി കളിച്ചിട്ടുണ്ട് അപ്പടി ഇരിക്കുന്ന നാരായണനുക്ക് ശാന്തി ദാന്തി തിതിക്ഷ ഉപരതി തുടങ്ങുന്ന ആറ് ഗുണങ്ങൾ ചാമരം സേവ പണിട്ടുണ്ട് ഇത് കൂടാതെ ഭക്തി വൈരാഗ്യം ജ്ഞാനം ഭക്തി ജ്ഞാനം വൈരാഗ്യം എങ്കിൽ മൂന്ന് ഗുണങ്ങൾ ഒരു മൂന്ന് കന്യകൾ മൂന്ന് പൊങ്കുഴന്തകളാ നാരായണ തീർത്ഥർ കിട്ടേ ഇരിക്കാം അപ്പടി ഇരിക്കുന്ന നാരായണ തീർത്ഥരെ മോക്ഷസിദ്ധിക്കായിട്ട് ഞാൻ നമസ്കാരം പണ്ടേൻ എന്ന് ചൊല്ലി അവസാനിപ്പിക്കുന്നു ഇത് നാലാമത്തെ ശ്ലോകം രൊമ്പ അത്ഭുതമായി ഇങ്ങ ഇന്ന് ചിത്രത്തിൽ വരച്ചിരിക്ക ജാഗ്രത് സ്വപ്ന സുഷുപ്തി മൂന്ന് അവസ്ഥകൾ കഴിഞ്ഞിരിക്കുന്ന സബ്കോൺഷ്യസ് മൈൻഡ് അതാക്കും ബോധാഘാതസു നിർമ്മലാദി മധുര ഇതെ കാട്ടത്തുക്കാ മൂന്ന് ലെവലിലെ ഇന്ന് ആനന്ദ കടലെ കാട്ടി അതിൽ നാരായണൻ ഇരിക്കുന്ന മാതിരിയും അതിൽ ഇന്ന് ഗുണങ്ങൾ സേവ ചെയ്യുന്ന മാതിരിയും അത് നാരായണദേവത്തോട് മനസ്സിലെ ഇരിക്കുന്ന മാതിരിയും ഇതിൽ വരച്ച് കാട്ടിയിരിക്ക ഇന്ന് ഭക്തി ജ്ഞാനം വൈരാഗ്യത്തെയും മൂന്ന് കന്യാ പൊങ്കളായിട്ട് കിട്ടക്കെ കാട്ടിയിരിക്ക അപ്പടി എല്ലാം ഇന്ന് നാല് ശ്ലോകത്തോടെയും സമ്പൂർണ്ണ അർത്ഥത്തെ ഗവനം പണിയിരിക്കുന്ന ഇന്ന് മനോഹരമായ ഒരു ഒരു ചിത്രത്തെ ഉങ്ങൾക്ക് പരിചയപ്പെടുത്തലാമെന്ന് ചൊല്ലിയിട്ട് താൻ ഇപ്പം ചൊല്ലിയിട്ട് ഇപ്പടി എല്ലാം ഇരിക്കുന്ന അന്ത മഹാനാന നാരായണ തീർത്ഥർ രചനം പണ്ണിന് ശ്രീകൃഷ്ണലീലാ തരംഗിണി ഇതിൽ സമ്പൂർണമാ ഇന്ന് 120 കൃതികളും അതുക്ക് വേണ്ട ശ്ലോകങ്ങളും ദരുക്കളും ഗദ്യങ്ങളും എല്ലാം ഇതിൽ അടങ്ങിയിരിക്കു ഇതെല്ലാവരും ആത്തിലെ ഒരു പൊക്കിഷമാട്ടമാ വാങ്ങിവെച്ചിട്ട് ദിനം പ്രതി ഒരു തരംഗം പാടി എല്ലാം എല്ലാ തരംഗങ്ങളുമേ ഭഗവാൻ ഗുണം അപ്പടിയുള്ള ഭഗവാനോട് ഗുണങ്ങളെ അനുദിനം എല്ലാ ആത്തിലെയും കീർത്തിക്കപ്പെടട്ടും എന്ന് പ്രാർത്ഥിച്ചു അപ്പോൾ എൻ്റെ നാലാമത്തെ ശ്ലോകത്തെ ചൊല്ലിൻ്റെ ഇത് ഉപസംഹാരമാണ് ബോധാഗാദസു നിർമ്മലാദി മധുരേ യൻ മാനസബ്ദൗ ഹരിക്രീഡതി ക്രീഡതി ഉജ്ജിത ദുഗ്ധ സിന്ധുഃ അനിശം ശാന്ത്യാദി ദൂതി ജനൈഹി ഭക്തി ജ്ഞപ്തി വിരക്തി സംജ്ഞമതുലം കന്യാത്രയം പ്രാപയഃ ഭക്തി ജ്ഞപ്തി വിരക്തി സംജ്ഞമതുലം കന്യാത്രയം പ്രാപയഃ ശ്രീനാരായണ തീർത്ഥ സദ്ഗുരുവരം തന്നോമി മുക്തിശ്രീയൈ സദ്ഗുരുനാഥ് മഹാരാജ് കി